हेलो फ्रेंड्स, वेलकम टू जीवश्री किचन। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான பால் பாயாசம் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 6 லிட்டர் கெட்டியான பால் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை அரிசி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சிட்டேன். முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை நான் எடுத்து வச்சிருக்கேன், அது 1 டேபிள்ஸ்பூன். இதில இருந்து நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவு, சர்க்கரை 1/2 கப், 60 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட்டு உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பால் வந்து எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடான உடனே பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது கப். முதல்ல ஒரு கொதி நல்லா வரட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரங்களில் வரக்கூடிய ஏடு வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் சரியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. அரிசியை வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். ஏடு மேலே நல்லா வருது பாருங்கள். இப்படி உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா திக்க ஆகணும். நான் அந்த ஸ்டேஜில் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா திக்க ஆகட்டும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பாதியாக குறைஞ்சிடுச்சு. இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். நான் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்வீட்னால உப்பு சேர்த்துப்பேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன், அதில் நெய் ஊற்றிருக்கேன் சூடாகட்டும். இப்போது சூடாயிடுச்சு. அது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதை பால் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள். சுட சுட பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இன்னும் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் நான் ரிசிப் பண்ணுறேன். பாய்.